பண்ணும்போது எனக்கு அகசியர் பாதம் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. சித்தராங்கி ஓடக்கூடிய ஓடைக்கு தெற்கு, ஐந்தறிவு ஓடைக்கூடிய ஓடைக்கு வடக்கு. இந்த இடத்துல இது வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சது போல தான் இருந்துச்சு. அகசியர் சொன்னபடி நாங்கள் தீர்த்தங்களை நிறைய பூஜை பண்ணி 41 நாள் அபிஷேகம் பண்ணும்போது இந்த பாதம் வளரும். நாங்கள் இது வந்து முதல் பாதம், இது வந்து தீப பாதம் அப்படின்னு பேர். அகசியர் முத முதல்ல உட்கார்ந்து குற்றாலநாதர் கோயில் விஷ்ணு கோயிலாக இருக்கும்போது சிவங்கோயிலாக மாற்றுறதுக்காக முருகப்பெருமான்கிட்ட அருள் தவம் வாங்கின ஞான பீடம் இந்த இடம். பணம் எடுத்துக்கொண்டு ஏனே Thank you.
பழம் இது ரெண்டு பழம்